நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலைமலர் நிகழ்ச்சியில் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலனை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருது வருஷம், மாசி மாதம் 16ஆம் தேதி, பிப்ரவரி 28/2/2023 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் நவமி திதி. நாளை விடியற்காலை 4:19 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய தினம் காலை 7:18 வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம், விஷ்கம்பன் நாமிகம், பாலவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரோஹிணியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், மிருகசீர்ஷம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆகவேண்டும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் நாள் முழுதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. இன்றையம் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு, காளியம்மனை வழிபாடு செய்வதற்கு, முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் கரிநாள். கரிநாள் என்றால் சுப காரியங்கள் செய்யக்கூடாது, தெய்வ காரியங்கள் செய்தால் நம்முடைய பாவங்கள் கரியாக நசிந்துவிடும், அதைத்தான் கரிநாள் என்று கூறினார்கள். இன்றைய தினம் ராகு காலம் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணிக்கு பிறகு 10:30 வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இன்றைய தினம் வதைத்தாரை உள்ள நட்சத்திரங்கள் அனுசம், உத்திரட்டாதி, பூசம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு வதைத்தார். அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். பகல் 11:01 பிறகு 11:31 வரை, மீண்டும் பகல் 12:31 பிறகு 1:31 வரை, மாலை 5:01 பிறகு 6:31 வரை, இரவு 7:31 பிறகு 8:31 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிகளை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். ஆனால் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது சமாதானமாக பேசுவதுதான் மிகவும் சிறந்தது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் தான் உருவாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பிணடுவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் 7ஆம் இடத்தில் கேதுபானி இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும். லாபத்திற்கு ஏற்ற விரயமும் இருக்கும். விரயத்திற்கு ஏற்ற லாபம் சரிசமமாகவே இன்றைய தினம் இருக்கும். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்துறையிலே மிகுந்த அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபம் நிறைய கிடைக்கும். அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் ராகுபாணி இருப்பது தூக்கக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் மிகவும் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசியிலே சந்திரன் செவ்வாய் இருப்பது சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அதன் மூலமாக எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அலைச்சல் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கும். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். குழந்தைகளில் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 10ஆம் இடத்தில் குரு சுக்கரன் இருப்பது தொழில்துறையில் அலைச்சலும் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். லாபசந்தத்தில் ராகுமான் இருப்பது முன்னோர்கள் மூலமாக தன லாபத்தை நீங்கள் பெற முடியும். 12ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதுவும் குடும்பத்திற்கான செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். கடகராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய அருட்பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கு கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரகாரத்தில் சிறிது கட்டுப்பாடுடன் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கும் வரை அஷ்டம் சனியால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருந்தும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார்.
மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். கருத்து ஏற்றங்கள் இருந்தாலும் அந்த கருத்து ஏற்றங்கள் ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும். இளைய சோதனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். எட்டாமத்தில் குரு சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது வயிற்று உபாதைக்கு நல்ல மருந்துகள் கிடைக்கும், அதன் மூலமாக வயிறு நன்றாக இருக்கும். பத்தாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் நல்ல முயற்சிகள் செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு போட்டி பொறாமை மிக அதிகமாக இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், பழைய பாக்கிகள் வசூலாகும், செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பாணி இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. ஏழாம் இடத்தில் குருவும் சுக்கனும் சஞ்சாரம் செய்கிறார்கள், எல்லாவற்றிலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாகத்தான் இன்றைய தினம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், நன்மைகளையே பெறுவீர்கள். துளராசிரியை பிறந்தவர்களுக்கு இன்றைய சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது, எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு மணி ஆலோசித்து செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மனைவி மிகவும் கோபம் உடையவர்களாக இன்றைய தினம் இருப்பார்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும், செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும், நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். உங்களுக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பகை விலகி நன்மைகளை பெறுவீர்கள். ஆறாம் இடத்தில் ராகுபாடு இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும், குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்தில் இருக்கிறார், எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய மூத்த சகோதரருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிகள் போன்றவர்கள் மூலமாக அனுகூலத்தை அடைவீர்கள். இன்றைய தினம் ஒரு யோகமான தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் அழைச்சல் மிக அதிகமாக இருக்கும், இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும், தொழில்துறையில் அழைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் தேடியே இருக்கும். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருபவன் ஆட்சி வளத்துடன் நீங்கள் ஆகவே இளைய மூத்த சகோதரருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தெய்வர்கள் முழுமையாக இருக்க தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும், இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார், எதிர்பார்த்த வெற்றிகளெல்லாம் கிடைக்கும், செலவினங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் வெற்றியும் கூடவே இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது, தாய் தந்தரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரருக்கு இருந்த உடல் பாதைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள். இன்றைய தினம் ஒரு யோகமான தினமாகவே அமைந்திருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.